ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் வந்து எல்லாருமே ஆஃபீஸில் கம்பல்சரி மெயில் சென்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ ஒரே நேரத்தில் ஒரே ஃபார்மேட் மெயிலை எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு 50 பேருக்கு அனுப்பணும், ஆனால் 50 பேரை மட்டும் நாங்கள் மாற்றணும். கஸ்டமைஸ்டு இமெயில்ஸ் எப்படி சென்ட் பண்ணுறது? அவுட் டு சென்ட் கஸ்டமைஸ்டு இமெயில் மெயில் யூஸிங் கூகுள் ஷீட். கூகுள் ஷீட்டில் எப்படி நீங்கள் ஒரு கூகுள் ஷீட் நீங்கள் எல்லா மெயில் ஐடியும் கொடுத்துருவீங்க, நேமும் கொடுத்துருவீங்க, ஒரே ஒரு மெயில் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுப்பீங்க ஸ்டாட்டிக்காக, ஆட்டோமேட்டிக்காக வித்தின் எ மினிட், ஒரே ஒரு சிங்கிள் கிளிக்கில் அவங்கவுங்க பேர் போட்டு எல்லாத்துக்குமே மெயில் போயிடுவோம். நீங்கள் எல்லா தடவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு இதில் சைன் அப் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை மெயில் வேண்டியிருக்கும் உங்கள் பேர் போட்டு. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவையும் உட்காந்து டைப் பண்ணிகிட்ருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. அதாவது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ராசஸ் ஸ்பீடப் ஆகும். தமிழ் டெக்கரோட முக்கியமான டேக்லைன் நான் என்ன சொல்கிறேன்னா, டெக்னாலஜி ஆம்ப்ளிஃபைஸ் த ப்ராசஸ். அதாவது நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டு, நல்ல ப்ராடக்ட் பேட் ப்ராடக்ட் வாட் எவர், டெக்னாலஜி அந்த ப்ராசஸை ஆம்ப்ளிஃபை பண்ணும். நீங்கள் ஒரு நல்ல கம்பெனி, உங்களுக்கு நிறைய ரெவன்யூ வேணால் 6 மந்த்ஸில் எடுக்கிற ரெவன்யூ 1 மந்த்தில் டெக்னாலஜி ஆம்ப்ளிஃபை பண்ணும். நீங்கள் மோசமான கம்பெனி அப்படின்னா 6 மந்த்தில் வர வேண்டிய பேட் நேம் உங்களுக்கு 1 மந்த்தில் வரும். டிபெண்ட்ஸ், இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் கூகுள் ஷீட்டில் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா, இப்போ எக்ஸாம்பிள் நேம் இருக்குது. இங்கே நேம்னு நான் கூகுள் ஷீட் தனியாக ஒரு கிரியேட் பண்ணிட்டேன், நேம்ங்கிற ஃபீல்டு டைப் பண்ணிட்டேன், நேமு மெயில். சரிங்களா, நீங்கள் நிறையா ஃபீல்டு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். மெயிலில் நீங்கள் போடுறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நேமை வந்து அரோன்னு கொடுத்துக்கிறேன், அரோ. இங்கே வந்து அரவிந்த். இங்கே 2 மெயில் நான் கொடுத்துக்க போகிறேங்க, அரோபிந்தா 96 அட் ஜிமெயில், என்னோடய பர்சனல் மெயில் ஐடி ரெண்டுமே. சரிங்களா, செகண்ட் ஒன் அரோ ஆர்ட்ஸ், இதுவும் என்னோடய பர்சனல் மெயில் ஐடி, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதுக்கு வந்து நீங்கள் எப்படிங்க கூகுள் ஷீட்லேருந்து அனுப்ப போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே ஆட்ஆன்ஸ் இருக்கு இல்லையா, ஆட்ஆன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு மேனேஜ் ஆட்ஆன்ஸ் இருக்கும். இந்த மேனேஜ் ஆட்ஆன்ஸில் போயிட்டு எட் அனதர் மெயில் மெஜின் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் வரும், இந்த இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவாங்க, இந்த ஆட்ஆன்ஸ். இதே மாதிரி நிறைய ஆட்ஆன்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற 8 அனதர் மெயில் மேஜ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பேசிக் தான், நீங்கள் அதை வச்சுட்டு நிறைய டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம 2 மெயில் ஐடி, இப்போ வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த 8 மெயிலேஜில் 50 மெயில்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் இந்த 2 டேட்டா இருக்குது, இந்த 2 டேட்டாவை என்ன பண்ண போகிறேன் ஏன் பாருங்கள், என்னோடய மெயில் ஐடிக்கு போய்ட்டு தான் என்னோடய மெயில் ஐடி கம்போஸ் மெயில் கொடுத்துனேன், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் என்ன போடலாம், மெயில் மெர்ஜ்னு கொடுத்துக்கிறேன், மெயில் மெர்ஜ். இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன், ஹாய்னு கொடுத்துட்டு, இங்கே பார்த்தீங்களா ஹாய்னு கொடுத்துட்டேன். இந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேம் எல்லாம் ஹாய்னு போட்டிருக்கோம், ஹாய் யாரோ ஹாய் அரவிந்த்னு வரணும். இதுக்கு நான் என்ன பண்ணுன்னா, ப்ராப்பராக நீங்கள் இன்றைக்கி என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அது ப்ராப்பராக இது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் ஃப்ளவர் ப்ராக்கெட் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓப்பன் ஃப்ளவர் ப்ராக்கெட், இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஹாய், திஸ் இஸ் எ டெஸ்டிங் மெயில் யூஸிங் கூகுள் ஷீட் ஆட்ஆன்ஸ். சரிங்களா, டு யூ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் இங்கே எவ்வளோ பெருசாக போடணுமோ போடலாங்க. இந்த லைக் இட்னு கொடுத்துது, இந்த இடத்துல கூட இந்த இடத்துல அவன் பேர் வரணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல அந்த பேரை போட்டுக்கலாம். ஓகேவாங்க, கேன் யூ சீ த அட்டாச்மெண்ட் பிலோ. ஓகேவாங்க, அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு ஃபைலை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவாங்க, அதாவது பிக்சர்ஸில் போயிட்டு அதை என்ன பண்ணுவோம், I think I don't have any pictures. Let's see. சரி, அப்படின்னா ஏதாவது ஒரு இது, நான் இங்கே ஒரு பிக்சர், இங்கே ஒரு பிக்சரை அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே வாங்க, இது என்ன பண்ணிட்டேன், இது ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நல்லா இந்த சப்ஜெக்ட் லைன் மட்டும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக நான் நேம்ங்கிற ஃபீல்டில் இருக்கு இல்லையா, இது எல்லாரும் மாறப்போகுது. நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கஸ்டமைஸ்டு மெயில்னு போயிட்டு ஆட்ஆன்ஸ் போங்க, ஆட்ஆன்ஸில் போய் 8 அனதர் மெயில் மேட்ச் ஸ்டார்ட் மெயில் மெர்ஜின் கொடுங்க, லோட் ஆகட்டும்.
மெயில் மெர்ஜ் மாதிரி நிறையா டூல் இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் எஃபெக்டிவான டூல் மெயில் மெர்ஜ், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு எந்த காலம் வேணும், இல்லை ரெண்டு பாருங்கள், நேம் காலம் வேணுமா, நேம் மெயிலில் இருக்கா, இல்லை எனக்கு மெயில் காலம் தான் நான் மெயில் அட்டாச் பண்ணிக்கேன், அதனால் நெக்ஸ்ட் சேவ்னு நான் கொடுத்துக்கிறேன் மெயில்னு கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு 400 இமெயில்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் பிளான் பண்ணுறேன்னா அனுப்பலாம், அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். யூ கேன் ஸ்டில் இமெயில் 50 recipients, 50 மெம்பர்ஸுக்கு நீங்கள் மெயில் பண்ணனால நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் பண்ணலாங்க, சரிங்களா? கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே உங்கள் நேம் என்னவோ போடணும், உங்களுக்கு எம்ஐ நேம் கார்டு என்ன போடலாம், என்ன நிறைய நிறையன்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன், என்ன நேம் வேணாலும் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுங்க, அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இங்கே கீழே பாருங்கள், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு என்னோடய மெயில் டிராஃப்ட்ஸில் இருக்கும், இதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் மெயில் மெர்ஜின்னு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம். இதை கிளிக், இந்த ட்ராக் இமெயில்ஸ் ஓப்பன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் டூ மெயில்ஸ், இப்போ ரெண்டு மெயில் வந்து சென்ட் ஆகும், சென்ட் ஆகிட்டுருக்கு, அது எப்படி ரிசீவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு இமெயில் சென்ட் ஆகிடுச்சு, டூ இமெயில்ஸ் சென்ட் ஆகிடுச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஷெடியூல் பண்ணலாலும் ஷெடியூல் பண்ணலாம், தட் இஸ் த இதோடய எஃபெக்டிவிட்டி அதுதான். இப்போ எக்ஸாம்பிள் நான் நீங்கள் எனக்கு மெயில் வந்துச்சான்னு பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், மீ எனக்கு மெயில் வந்துருச்சு, ஆட்டோமேஷன் டெஸ்டிங், அதாவது என்னோடய மெயில் இருந்துக்கே நான் என்னோடய மெயில் அனுப்புகிறதுனால அப்படி. நான் அங்கே என்னான்னு கொடுத்தேன், ஹாய் அரோ, திஸ் இஸ் எ டெஸ்டிங் மெயில் யூஸிங் கூகுள் ஷீட்ஸ் ஆட் ஆன், டூ யூ லைக் இட் அரோ, பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. உங்கள் பேரை போட்டு உங்களுக்கு அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எவ்வளோ கஸ்டமைஸாக சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தானே நினைப்பாங்க. இமேஜும் வந்துருச்சு, ஒரு அட்டாச்மெண்ட்டும் வந்துருச்சு. இப்போ என்னோடய இன்னொரு மெயிலுக்கு போகிறேன், என்னோடய இன்னொரு மெயில் பாருங்கள், நரேங்கிற பேரில் போட்டு வந்துருக்கு, ஆனால் என் மெயில் ஐடி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஹாய் அரவிந்த், இங்கே அரவிந்த்துக்கு நேராக அரவிந்த்னு இருக்குது இங்கே பார்த்தீங்களா. அதுவும் இல்லாமல் பாருங்கள், இங்கே ட்ராக் பண்ணி கொடுக்கணும்ல, ஓப்பன்டு அரவிந்த் ஓப்பன்டு, ஓப்பன்டுங்கிற ஸ்டேட்டஸுமே இங்கே வந்துருச்சு. ஓகேவாங்க, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மெயிலுக்கு நான் ரிப்ளை பண்ண போகிறேன், தேங்க்ஸ் காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ண போகிறேன், சென்டு. என்னோடய இன்னொரு மெயில் அடியிலையும் நான் ரிப்ளை பண்ண போகிறேன், தேங்க்ஸ் காட் இட், ஓகே வாட் எவர், ஆ இப்படி சென்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இமெயில் ஓப்பன் பண்ணிட்டேன், அதாவது இமெயில் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இமெயிலில் லிங்க் இருந்தீங்க பாருங்கள், ரெஸ்பாண்டட், அதாவது ஒரு மெயிலில் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன், இன்னொரு மெயிலில் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு டேட்டா ஷீட் வச்சுருப்பீங்க, ஒவ்வொரு டேட்டாவும் பார்த்து நீங்கள் நம்பர் முன்னாடி மெயிலில் எப்படி பண்ணுவீங்கன்னா, காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த எஃபெக்டிவை ஃப்ரீயாகவே நீங்கள் செய்யலாங்க. நீங்கள் பெருசாக ஒன்று இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் ஆகும். எனக்கு வந்து 400 ஒரு கம்பெனி இருக்கீங்க, அந்த கம்பெனிக்கெலாம் எனக்கு 100 யூசர்ஸுக்கு சென்ட் பண்ணணும்னா, அது மெயில் மெஞ்சு அந்த ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த ப்ரைசிங் தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒன்று எங்கே இம்ப்ளிமெண்ட் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் மெயில் மெஜில் தான் அனுப்புனீங்கன்னா. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஃப்ரீ ரிவ்யூஸ் பண்ணுறீங்கன்னா 50, இது நீங்கள் மெயில் மெஜில் சென்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா, இந்த லேபிள் மாதிரி வந்துடும், அவ்வளோதான். பட் நீங்கள் ஒரு பல்க் மெயில் சென்ட் பண்ணுறீங்கன்னா, இது அவங்க பேரோட போட்டால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சீக்கிரமாகவும் சென்ட் பண்ணலாம். நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் ஸ்பேம் ஆகும், எப்படிலாம் ஸ்பேம் ஆகக்கூடாதுன்னு அவங்களும் சில கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து வெறும் பேசிக் தான். ஓகேவாங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, வேறு ஏதாவது இல்லையே கொஞ்சம் எஃபெக்டிவாக சொல்லணும்னாலும், இந்த ஆட்டோமேஷனை பற்றி அடுத்த அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவாங்க, தேங்க்யூ.